எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்கள் குடும்பத்தோட மேட்டூர் அணைக்கு வந்திருக்கோம். ரோகு மீன் 3 கிலோ வாங்கி எங்கள் குடும்பத்தோட சமைச்சு சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ அலசிட்டு வந்த அரிசியை வந்து இதில் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு மீனில் மசாலாவெல்லாம் தடவி ரெண்டு நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வறுத்துக்கலாம். தோசைகள் நல்லா சூடாகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மீனை வச்சுக்கலாம்.
செஞ்சுட்டா போதும், அதுக்கப்புறம் மழை வேணும் பிரச்சனை இல்லை. அங்கே வேணும் சாப்பிட்டுக்கலாம், யாரில் எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, இப்போ எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம். எடுத்துங்க ரெண்டு பேரும். ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பரா இருக்கான். இவருக்கு வந்து மீன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. வறுத்துதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சாரு, அதுக்காகவே வறுத்தாச்சு. அவர் பேர் வந்து மகில், இவங்க பேர் கவிமொழி. சூடாயிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்துருச்சு, அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பில போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு, இப்போ கரிசி வச்சிருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மீன் குழம்பு மசாலா போட்டுக்கலாம். மாங்காய் போட்டுக்கலாம். போயிருந்தா மறைச்சு நிற்கிறேன்டா.